இல்லை நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எங்கே அப்படின்னா, நம்முடைய சென்னையில் மிகப்பெரிய அளவில் மழை பெய்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கு. வருடா வருடம் இது வந்து தொடர்கதையாக இருக்கிறதற்கான காரணம், சென்னையை சுற்றி நிறைய ஏரிகள் இருக்குது, அதை சுற்றி வீடுகள் வந்து வந்ததால் இந்த பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது இது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இருக்கும் பொழுது யாராவது வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக ஏதாவது கம்பெனி இல்லைன்னா ஏதாவது கடை குவைத்தில் ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, இவ்வளோ அமௌண்ட்டு போடுங்க, இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள மேலையும் கீழையும் பார்த்துட்டு நல்லாயிருப்பு போயிருன்னு சொல்லிடுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 லட்சம் தீனாரை குவைத்தி மற்றும் பல வெளிநாட்டவர்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு நபர், அதுவும் நம்முடைய ஆசிய நாட்டவர் வந்து ஏமாற்றியிருக்காரு. என்னென்னா ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு, இதில் வந்து பணம் போட்டோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து நிறையா கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லி ஆசை வார்த்தைகளை கூறி ஒரு குவைத்திட்ட கிட்டத்தட்ட 170,000 தீனாரை வந்து வாங்கி ப்ராஜெக்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இது ஒரு நபர் செஞ்சது இல்லை, பல நபர்கள் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, ஆனால் ஒரு நபர் மட்டும், அதில் முக்கியமான ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போது அந்த நபரை பிடிச்சி வேறு யாரெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத விசாரணை வந்து பண்ண போகிறதா குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் குவைத் போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் குவைத்தில் பண்ணுங்கள், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் வாகனம் ஓட்டி டிரைவராக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிடாக எக்ஸ்பைர் டேட் வந்து இன்னும் இருந்துச்சு அப்படின்னா மறந்து வச்சுட்டு போய் வாகனத்தை ஓட்டிகிட்டு போகும் பொழுது போலீஸில் பிடிபட்டிங்கன்னா உங்களை கைது செய்வதற்கு குவைத்தினுடைய போலீஸ்க்கு அதிகபட்ச அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு குவைத்தினுடைய நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்பைர் ஆன லைசன்ஸை வச்சுக்கிட்டு வாகனத்தை ஓட்டி பிடிபட்டிங்கன்னா 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தில் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் தீவிரவாதிகள் தீவிரவாதத்திற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு செய்தி நாளிதழ்களில். அதே போல் பயங்கரவாதத்தை குவைத் எந்த நேரத்திலும் ஆதரிக்காது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. குவைத் தான் உலகத்திலேயே இந்த தீவிரவாதம் தீவிரவாதிகளை குவைத்திற்குள்ளே இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்ட்டு குவைத்தினுடைய சமீபமாக நடந்த ஒரு மாநாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதுவும் தான் உண்மை. குவைத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களோ மற்ற குழுக்களோ குவைத்தில் வந்து தலை தூக்க முடியாது, அந்த அளவிற்கு குவைத்தினுடைய கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இது குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குது, குவைத்திகளுக்கும் பாதுகாப்பு வழங்குது. அடுத்ததாக, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே சென்னையில் தற்பொழுது நடக்கக்கூடிய அந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் தான். சென்னை அப்படிங்கிறதே சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகளால் நிரம்பியது, அந்த ஏரிக்கு போகக்கூடிய தண்ணீர் தான் தற்பொழுது வந்து குளமாக வந்து சென்னை முழுவதுமே வந்து காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் இதற்காக வாழ பழகிட்டாங்க. நிறையா பேர் வந்து இந்த மழைக்கு முன்பாகவே வந்து பிஸ்கட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த பெருவெள்ளத்தை வந்து வருடா வருடம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இதை கட்டாயம் வரக்கூடிய நாட்களில் அந்தந்த டயத்தில் தூர்வாரி அதே போல் போகக்கூடிய அந்த ட்ரைனேஜ் எல்லாம் வந்து ஒரு கனமழை வருவதற்கு முன்பாகவே வந்து சுத்தம் செய்து வைத்தா இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படாது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நபர்களுக்கு உதவிகள் தேவைப்படுது, உங்கள்கிட்ட உதவிக்காக வந்தாங்க அப்படின்னா தாராளமாக கொடுங்க. அதே போல் அவர்களுக்கு ப்ரே அதிக அளவில் பண்ணுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், சென்னை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.